இயேசு கிறிஸ்து பேசுகிறார் திருச்சபையின் சார்பாக. இந்த காலை வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை நீதிமொழிகள் 3:12. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சுட்சிக்கிறது போல, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல, கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார், அவனை சிட்சிக்கிறார். கரங்களை தட்டி ஒரு அலையிலே சொல்லுவோமே, நாங்க சப்பாத்தி சொல்ற மாதிரி இருக்கு. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல, ஒரு தகப்பன் எந்த பிள்ளைய அதிகமா நேசிக்கிறாங்களோ அங்க கண்டிஷன் பண்ணுவாங்க, தகப்பனோ தாயோ. வராம தானே சில பேர் அடிப்பாங்க, சில பேர் அடிக்க மாட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுவேமே. வேதத்தின்படி என்ன பண்ணியணும், ஒரு பிள்ளைய அடித்து வளர்ப்பது தேவனுக்கு பிரியமானது. ஒரு ஆமென் சொல்லுவேமே. இங்கே ஒரு பிள்ளைய தப்பு பண்ணுது இந்த இடத்துல, இப்போ ஒன்றும் இல்லை. இங்கே நிறைய குழந்தைங்க இருக்கும், விளையாடும் பொழுது நம்மளுக்கு டிஸ்டர்பாக இருந்தால் முதல்ல அதட்டுறது அந்த குழந்தை யாராக இருக்கும், தான் பெற்றோர் தான் அதட்டுவாங்க. ஏன்னா அந்த பிள்ளை நல்ல பேர் எடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவேமே. எதற்காக பிள்ளையை பெற்றோர்கள் திட்டுறாங்க அடிக்கிறாங்கன்னா, பிற்காலத்தில் அந்த பிள்ளை நல்லபடியாக வரணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், பெற்றோர் பேரை பெருமைப்படுத்தணும்னு ஒரு ஆமென் சொல்லுமே. இதற்கு தான் பெற்றோர் என்ன பண்ணுறாங்க, பிள்ளைகள் அடிக்கிறாங்க. படிங்க, படிங்கள. கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார், அவரை சிட்சிக்கிறார். ராமேன் சொல்லுவோமே, ராமேன் சொல்லுவோமே. இன்றைக்கி கர்த்தர் சொல்லிக் கொடுக்குற பாடம், யாரிடத்தில் கர்த்தர் அன்பு செலுத்துகிறாரோ அவர்களை கர்த்தர் சிட்சிக்கிறாரோ. ராமன் சொல்லுவேமே. யார் இடத்துல அதிக கஷ்டத்தை கொடுக்குற கஷ்டத்தோடு இருக்கிறீங்களோ கர்த்தர் அவர்களை நேசிக்கிறான்னு அர்த்தம். கரங்களை தட்டி ஒரு அலையிலேயே சொல்லுவேமே, ஒரு அலையிலேயே சொல்லுவேமே. எப்படி, யாரை கர்த்தர் சிட்சிக்கிறாரோ, யாரை கர்த்தர் துன்புறுத்துறாரோ, யாரை கர்த்தர் அடிக்கிறாரோ, யாரை கர்த்தர் துன்பப்படுத்துகிறாரோ அவர்களை கர்த்தர் நேசிக்கிறார் என்று அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுவோமே. இங்கே எத்தனை பேர் வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாதபடி இருக்கு, ஒரு ஆமென் சொல்லுவோமே. கஷ்டம் இல்லாதவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளோ கண்டுபிடிக்கிறாங்க, சுகம் கொடுக்குற மிஷின் எதா இருக்கா, பணம் கொடுக்குற மிஷின் இருக்கும், சந்தோஷத்தை கொடுக்குற சமாதானத்தை கொடுக்குற ஒரு மிஷின் உண்டா, இல்லை பணத்தை கொடுத்தா எதாவது வாங்கிட்டு வர முடியுமா, போயிட்டு ஒரு கிலோ சக்கரை வாங்கிட்டு வரும், முந்திரி வாங்கிட்டு வரும், லட்டு வாங்கிட்டு வரும், விஷத்தை கூட வாங்கிட்டு வரலாம், சாவு வாங்கிட்டு வரலாம், சந்தோஷத்தை ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வர முடியுமா, இல்லை. அந்த கடை இருந்தால் அந்த கடை இன்றைக்கி ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் தேடி போகிறாங்க, எங்கே சந்தோஷம் கிடைக்கும், புண்பட்ட நெஞ்சை சொல்லுங்களேன். உலக பழமொழி தான், புகை விட்டாத்து மன கஷ்டமாக இருந்தால் குடி சரியாக போகணும். ஒரு ராமன் சொல்லுவேமே. அப்படி சொல்லி தான் ஏமாற்றி, ஆண்களை ஏமாற்றி என்ன பண்ணுறாங்க, உள்ளே போனவங்களுக்கு கடைசி வரை நிம்மதி கிடையாது. குடிச்சு குடிச்சு பார்க்குறாங்க, போதை தான் வருது. அது ஒரு மணி நேரம் அந்த போதை இருக்கிற வரையும் குடும்பத்தை மறந்துருப்பான், ஆனால் வேற ஒரு உலகத்தில் இருப்பான், சாக்காட்டில் உட்காந்துக்கிட்டு இருப்பான். போதை போனதுக்கப்புறம் தான் தெரியும் பிரச்சனை அப்படி தான். அப்போ அந்த எந்த பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கிடையாது. நிறைய பேர் சொன்னால் குடிடா கலவம் கவலை மாதிரி இருக்கணும், இல்லை குடித்தா கவலை தான் அதிகமாகும். ராமன் சொல்லுவேமே. ஆனால் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், நீ என் புள்ள எப்படி, அதனால தான் உனக்கு இந்த சோதனையை கொடுக்குற. ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. ஒருத்தருக்கு தன் கணவர் மூலமாக பிரச்சனை இருக்கும், ஒருத்தருக்கு தன் மனைவி மூலமாக பிரச்சனை இருக்கும், ஒருத்தருக்கு தன் பிள்ளை மேலே பிரச்சனை இருக்கும், ஒருத்தருக்கு வேலை ஸ்தானத்தில் பிரச்சனை இருக்கும், ஒருத்தருக்கு பணம் பிரச்சனை இருக்கும், ஒருத்தருக்கு உடம்பு பிரச்சனை இருக்கும், ஒருத்தருக்கு சும்மாவே பிரச்சனை, எதுவுமே வரலனாவே ஒரு பிரச்சனை. எந்த பிரச்சனையும் வர மாட்டேது பாஸ்டர், ஏமா உம்முன்னு இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, அதான் உம்முன்னு இருக்கேன் பாஸ்டர். இன்றைக்கும் சில பேர் இருக்கிறாங்க, ஒரு ஆமென் சொல்லுவேன். பிரச்சனை இல்லாத மனுஷன் இல்லை. யாருக்கு அதிகமாக ப்ரேயர் பிரச்சனை வருதோ கர்த்தர் அவர்களை அதிகமாக நேசிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவேமே. எத்தனை பேர் சொல்லுவீங்க எனக்கு அதிகமாக பிரச்சனை இருக்குன்னு, ஒரு ஆமென் சொல்லுவேமே. பிரச்சனை உள்ளவங்க ஒரு ஆமேனா, கம்மியாக இருக்கா, என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஆண்டவரே, அவங்க நீங்கள் சரியாக நேசிக்க மாட்டுறீங்க, அதனால் கொஞ்சம் அதிகமாக நேசிப்பீங்கன்னு எதிர்பார்க்குறோன்னு. நம்மளாம் என்ன தைரியத்தில் போகிறோன்னா, திராணிக்கு மேலே சோதிக்கப்பட மாட்டார், அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்னு. ஆனால்
எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பாஸ்டர், எங்கே போனாலும் என்னை சுற்றி சுற்றி எனக்கு பிரச்சனை அடிக்குது, என்னை வியாதி என்னை நெருக்குது, குடும்பத்தில் என் பிள்ளை என்னை டார்ச்சர் பண்ணுறான். ஒரு ஆமேன் சொல்லுவேன். ஏன்னா கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். உடனே சொல்லுவாங்க, அப்படி ஒரு நேசம் எனக்கு வேண்டாம். ஒரு ஆமேன் சொல்லுவேமே. உண்மை தானே? ஒரு பிரச்சனை கொடுக்குற நேசம் வேணுமா? நம்ம சொல்லலாம், அடிக்கிற கை தாங்க அணைக்கும் அப்படின்வோம். அப்படி ஒரு கையே வேணாம் எனக்கு, கணவரே வேணாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, டைவர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் சோதனை கொடுக்கிறவன், சகிக்கிறவன் பாக்கியவான். ஒரு ஆமேன் சொல்லுவேமே. சோதனை சகிக்கிறவன் பாக்கியம். அந்த பாக்கியவானுக்கு கத்திர என்ன செய்ய போகிறது கடைசியாக பார்ப்போம். முதல்ல ஏன் இந்த பிரச்சனை வருது, எதுக்கு நம்மளை பிரச்சனை பண்ணுறாரு, நம்மளுக்கு ஏன் பிரச்சனையை கொடுக்குறார் கத்தர் அப்படின்னா, ஒரு கதையை பார்ப்போம். ஒரு விவசாயி நல்ல விளைநிலங்கள்லாம் வச்சுருக்காரு. ஒரு 100-150 ஆடுக்கு மேலே வளர்க்குற. எத்தனை ஆடு சொல்லுங்களேன்? 100-150 ஆடுக்கு மேலே வளர்க்குறாரு. அவர் வளர்த்துனே இருக்கும்போது அந்த பக்கம் வழிப்போக்கம் போகிற ஃப்ரெண்டு எப்போ பார்த்தாலும் ஹாய் ஹாய் சொல்லிட்டு போவார். அப்படி ஒரு நாள் கடந்து வரும்பொழுது ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா கால் உடஞ்சி போய் கட்டு போடப்பட்டு அங்கே மலை மேலே அந்த ஒரு மேட்டு மேலே உட்காந்துன்னு இருக்கு. உடனே பார்த்துட்டு இவர் துக்கத்தோடு கேட்குறாரு, ஐயா என்னையா காடு ஆடோட கால் உடஞ்சிருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், நான் தான் அந்த காலை உடைச்சேன். உடனே இவருக்கு டென்ஷன் ஆச்சு. ஒரு அப்பாவி ஜீவன், வாயில்லாத ஜீவன் காலை உடைக்கிறேன் மனசாச்சிருக்க, உனக்கு விஷயம் தெரியுமா, அது ஏன் ஆடு, அதை கொஞ்சமும் தெரியும் காலை உடைக்கும் தெரியும், அது ஏன் உடைச்சின்னு தெரியுமா அப்படின்னாரு. எதுக்குன்னு, போன மாதம் இந்த ஆடை கட்டி இந்த ஆடு காலை நான் இந்த மாதம் உடைச்சேன்னாரு. என்னடா இந்த ஆள் வந்து மாதம் மாதம் ஒரு ஒரு ஆடு காலை உடைச்சின்னு இருக்கார். இந்த ஆடு போன மாதம் என்ன பண்ணுச்சு, எல்லாரையும் மேனு கூப்பிட்டா ஒடியாந்துடும். இது 10 முறை மேனு கூப்பிட்டாலும் நான் ஆடு மாதிரி கத்தினாலும் வராது, அது அங்கேயே தான் நிற்கும். இது வராத பார்த்து ஒரு 10 ஆடு அது பேணி போய் நின்று இருக்கும். ராமன் சொல்லுவேமே, நாம் எல்லாம் ஒரு ரூட்டுக்கு போனால் அந்த ரூட்டு மட்டும் வராது, அது தனியாக ஒரு ரூட்டுக்கு போவோம், அது பேர் ஒரு 10 பேர் போவோம். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. 10 மணிக்கு சர்ச்சைக்கு வர சொன்னால் 10 மணிக்கு வர மாட்டோம், நாங்கள் தனியாக ஒரு பக்கம் போவோம், 11 மணிக்கோ 12 மணிக்கோ எங்கள் பக்கம். அதை பார்த்துட்டு அவங்க தான் வராங்களே கூட நம்மளும் போவோமே. ஒரு ஆமேன் சொல்லு. ஓடின்னு இருக்கோம், மூத்த விசுவாசி டிவி பார்க்கும். அதை பார்த்தோன்னே ஒரு ஆடுங்க என்ன பண்ணோம், அவங்களே டிவி பார்க்கணும், நம்ம பார்த்தா என்ன. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. அவங்களே நாடகம் பார்க்குறேன், நான் பார்த்தா என்ன. இன்னும் சில நாடகத்துக்கு முடிவு தெரியாமல் ஓடினுக்குது. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. பல நாடகம் ஊழியம் பண்ணிங்களாம்மா, யார் வீட்டுக்காவது போய் ஜெபம் பண்ணுறீங்களா, வீட்டில் சமையல் ஆக்குறீங்களா, இருங்க பாஸ்டர் நாடகம் முடிவிட்டேன் பாஸ்டர். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. யார் மூத்த விசுவாசி, அவங்க எப்படி போதும் அப்படியே தான் எல்லாம் பின்னாடி போவாங்க. கரங்களை தட்டி கத்துக்கு மை சொல்லுமே. ஜெபம் பண்ணி இருக்கிற எல்லாம் ஆடும் ஜெபம் பண்ணும், ஒரு ஆடு மட்டும் உட்காந்து மொபைல் பார்க்கும். அதை பார்த்துட்டு ஒன்றா ஆடு ஏன்பா நீ பண்ண பாஸ்டர், அவன் பண்ணான் பாஸ்டர், அதை என்னன்னு கேட்க போனோம் பாஸ்டர். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. ஒரு ஆடு எல்லாம் சர்ச்சைக்கு போவோம், ஒரு ஆடு மட்டும் வெளியே பீச்சுக்கு போவோம், அதை பார்த்துட்டு மற்ற ஆடும் பீச்சுக்கு போவோம். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. வீட்டில் எல்லாம் சர்ச்சை முடிஞ்சோன்னு எல்லாம் பெருக்குவோம், வாரம் வாரம் பெருக்கின்னு இருந்தாங்க. பாவம் இப்போ வாலிப பிள்ளைங்க கடைசி வரையும் கேமரா நோண்ணுன்ட்டு உட்காந்துருக்கவனுங்க, அவனுங்க தட்டை கழுவுறானுங்க. ஒரு ஆடு நான் ஏன் கழுவுன்னு போச்சு, மற்ற ஆடம் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த புதுசில் யாராவது கழுவ கூட ஒருத்தங்க நான் போட்டி போடணும் பாஸ்டர், என்னை கழுவு விட மாட்டுறாங்க பாஸ்டர், என்னை பெருக்க விட மாட்டுறாங்க பாஸ்டர். பரவாயில்ல நம்ம சபையில் இப்படிலாம் இருக்காங்களே, கொஞ்சம் சண்டை போட்டுக்க அதிகமாக ஆளை வேலையை பிரிச்சுக்கிங்கம்மானும். இப்போ பாஸ்டர் ஒருத்தர் கூட வர மாட்டுறாங்க பாஸ்டர். வராமேன்னு சொல்லுமே. ஒரு ஆடு இப்படி போனால் அந்த ஆடம் அப்படி தான் போகுது. நான் சொல்லி சொல்லி பார்த்தேன், இந்த ஒரு ஆடால் மற்ற ஆடு கெட்டு போகுது. அதனால் அந்த ஆடை என்ன பண்ணேன், காலை உடைச்சேன். காலை உடைச்ச உடனே சாப்பாடு கொடுக்க போகிறேன், என்னை கடிக்க வருது, முட்டை வருது. நான் கொஞ்சிலேயே சாப்பாடு 2 நாள் பட்னி போட்டேன். பட்னி கண்ட உடனே அடுத்த நாள் நான் போகிறேன், ஒரு குரல், கொஞ்சம் தயவு பண்ணக்கூடாதா அப்படி. சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தவொடனே அவர்கிட்ட வந்து உடம்பை நக்கிட்டு அந்த சாப்பாடு அந்த சாப்பிட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமேட்டு முதல் குரல் கொடுத்தேன்னு முதல் வர அட்டென்ஷன் வந்து நிற்கிறது அந்த ஆடு தான். ஒரு ஆமீன் சொல்லுவேன். ஒரு ஆமீன் சொல்லுவேன்.
முதல் கீழ்ப்படுகிறது அந்த ஆடு தான். மற்ற ஆடு தப்பு பண்ணணும், ஏய் போயிடாத என் கால் ஏற்கனவே உடஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம எந்த ஆடாக இருக்கும்? ஒரு ஆமென் சொல்லுவோமே. இங்கே ரெண்டு விதமான ஆடுகள், ஒன்று சபைக்குள்ளே இருக்க ஆடு, சபைக்கு வெளியே இருக்க ஆடு. கீழே இருக்கிறதுலாம் தண்ணி தெளிக்கப்பட்டது. சில வீட்டில் பிள்ளைங்களை ஸ்கூலில் கூட பார்த்திங்கன்னா லாஸ்ட் பெஞ்சில் இருக்கும், அதுங்க படிக்கே படிக்காது. நீ என்ன தான் ஆனாலும் சரி கண்டுக்க மாட்டார் மாஸ்டர், ஏன்னா அதுக்கிட்ட போனால் சேத்துல கல்லடிக்கிறது போல். ஆனால் சின்ன முன்னாடி இருக்க ஒரு அப்பாவி பசங்க படிக்கிறாத மாதிரி இருப்பான், படிச்சுன்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவன் ஒரு மார்க் கம்மியாக செம்மாடி அடிப்பான், திட்டுவாங்க. ஏன்? நல்லா படிக்கிற பிள்ளை கேட்குற ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் இருக்கும், நல்லா படிக்கிற பிள்ளை நீ உனக்கு என்ன ஆச்சு, ஏன் படிக்கல, என்ன பிரச்சனை? முதல் கேள்வி இதை தான் வரும். இங்கே ஏமாந்தவங்க கிடையாது, இந்த புள்ள நல்ல புள்ள, கெட்டு போன புள்ள அவள் தான் தெருதலை முன்னே முடிஞ்சு போச்சு, நல்ல புள்ளையும் அந்த மாதிரி மாறிச்சு. ஒரு ஆமென் சொல்லுமே. அங்கே கண்டிஷன் உண்டு. கத்தரையும் அதே போல் தான். இங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலவீனத்தை வந்திருக்கலாம், ஒவ்வொரு பிரச்சனை வந்திருக்கலாம். இதெல்லாம் கத்தர் கொடுக்குற சிக்ஷை. ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஒரு ஆமென் சொல்லுவோமே. முதல் கத்தரை விட்டு நீ பின்னாடி போகும்போது சொல் பேச்சு கேட்கும் போது சொல்லுவார், சர்ச்சைக்கு 10 மணிக்கு வந்துடுறேன். அம்மா வந்துடுவீங்களா சர்ச்சைக்கு? முதல் சர்ச்சைக்கு வந்துடுவீங்களா 10 மணிக்கு? சரி அட்லீஸ்ட் லேட் ஆனால் பரவாயில்ல, 10:30 அது வாங்க பாஸ்டர், நீங்கள் வரது பண்ணி நான் வந்துடுவோம் பாஸ்டர், நான் 11 மணிக்கு வரேன், அங்கே சபையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே ஜெபிச்சுட்டு இங்கே வரேன். முதல் கத்தர் கெஞ்சுவர், அப்புறம் சரி வாப்பா, அதுக்கப்புறம் மரியாதையாக வரணும், அடுத்தது தலையிலேயே ஒரு போடு போட்டு ஒழுங்காவா அப்படின்னு வர, அடுத்தையும் கேட்கலாம் ஒரு அடி அடிப்பார், அடுத்தது ஒரு மெரி, கடைசியில் வண்டி கீழேயோ நோயோ ஏதோ ஒன்று கொடுத்து வெளியே கொண்டு வருவார். ஆனால் வந்து தான் ஆகணும். நீ ஒரு ஆமேன் சொல்லுவோமே. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. எந்த பக்கம் படகு போனாலும் சரி அந்த பக்கம் படகு போகாது, அப்படியே நின்று கடலில் போய் என்ன பண்ணும், சிக்கிட்டு தான் நிற்கும். உன்னை கொண்டு வர்றது ஒழுங்காக வந்தினா கடலுக்கு மேலே வச்சு கொண்டு வருவார். எப்படி? கத்தர் சொல் பேச்சு கேட்டீங்கன்னா கத்தர் கடலுக்கு மேலே கப்பல் மேலே அழகாக வச்சு கொண்டு வருவார் ராஜா போல. சொல் பேச்சு கேட்கலன்னா கடலுக்குள்ளே மீன் வயிற்றில் போய் சாவு நிலைமையில் வந்து வெளியே நம்ம கக்கி வெளியே விழணும். ஒரு ராமன் ஆனால் வந்து தான் ஆகணும். நம்ம வரலன்னா நம்ம ஏன் இங்கே இருக்க போகிறோம்? ஒரு ராமன் சொல்லுவோமே. கத்தர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்க கடன் பிரச்சனைகள், உங்கள் வாழ்க்கையில் வர உபத்திரங்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்க சூழ்நிலைகள், இவை அனைத்தும் கத்தர் நிர்ணயிக்கப்பட்டது. ஒரு ராமன் சொல்லுவோமே. யோபுக்கு பிரச்சனை சத்ரு கொடுத்துருக்கலாம், ஆனால் சத்ருக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் ராமன் சொல்லுமே. கத்தருடைய வல்லமை ஒவ்வொரு நாளும் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். ராமன் சொல்லுமே. நம்ம கையில் எடுத்து வைரத்தை இங்கே நோண்டி இங்கேருந்து துப்புன்னு மேலேருந்து விழுந்துச்சு வச்சுங்களேன், ஒரு வைரம் வைரத்துக்கு கையில் கொடுத்தாலும் உங்கள் கையில் கொடுத்தாலும் அது வைரமாக தெரியாது, யாரும் மதிக்க மாட்டாங்க. அந்த வைரத்தை அது வைரம் என்று சொல்லுவதற்கு என்ன பண்ணணும்? முதலாவது அதை உடைக்கணும். எதால் உடைக்கணும் சொல்லுங்களேன்? வைரத்தை எதால் உடைக்கணும்? சுத்தியா தெரிஞ்சு சொல்லுங்களேன். வைரத்தால் தான் உடைக்கணும். அப்போ கர்த்தர் நம்மளை அடிப்பதற்கு யாருக்கு உரிமை உண்டு? இன்னொரு வைரத்துக்கு தான் முடியும். ஒராமேன் சொல்லுமே. அதான் வேதம் சொல்லப்பட்டிருக்கு, தம்முடைய சாயலாய் கர்த்தர் படைத்தார் என்று. ஒராமேன் சொல்லுமே. என் புள்ள என் பேரை வச்சுக்கிட்டு என் நாமத்தை வச்சுக்கிட்டு வரத்தை வச்சுக்கிட்டு ரோட்டில் அனாதை போல் குடிச்சிட்டு உட்காந்துன்னு இருக்கான், டிவி பார்த்து கொண்டு இருக்கான், இன்னொரு மணியை விட்டு இன்னொருத்தர் நேசிச்சுன்னு இருக்கான், இன்னொரு கனவு விட்டு இன்னொருத்தர் நேசிச்சுன்னு இருக்க, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? கர்த்தருக்கு இவன் திருந்த வாய்ப்பு உண்டு. இவனை இன்னும் பலப்படுத்தணும், இந்த குடும்பத்தை இன்னும் ஆசீர்வதிக்கணும், இன்னும் பலப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு வந்திருக்கிறார். ஒரு ராமன் சொல்லுமே. மற்றவர்களாம் கைவிடப்பட்டவர்கள், கீழே இருக்கவங்க, நம்மளாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கரங்களை தெரிய கர்த்தர் சொல்லணும், வைரமாய் இருக்கிற நம்மளை அவர் உடைத்தெடுத்து ராஜாவின் கிரீடத்தில் வைப்பதற்காக கர்த்தர் அவர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். ராமன் சொல்லுமே. நம்மளுக்கு வருகிற ஒவ்வொரு உபத்திரமும் ஒவ்வொரு பிரச்சனையும் அடுத்த நிலைக்கு கர்த்தர் உயர்த்துவதற்கே. கரங்களை தேடி கர்த்தர் செலுத்துமா? எடுத்து படிங்க எபிரேயர் 12:6. கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். ஆமென். ஒரு அலையிலேயே சொல்லுமே. யாரிடத்துல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாரோ அவனை தண்டித்து அனுப்புறவர் அல்ல, சேர்த்து கொள்ளுகிறவர். ராமன் சொல்லுவேன். பக்கத்தில் கரங்களை பிடிச்சி கத்தர் உங்களை தண்டித்து சேர்த்துக்கொள்வார சொல்லுங்க.
கோபத்தோடு சொல்லாதீங்க. ஒன்று என்னை திட்டினல்ல, அவனை தண்டிப்பார். தண்டித்து சேர்த்து கொள்வார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அவர்கள் தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. படிங்க அப்படி. பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல, பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற ஆமென் புத்திமதியை மறந்தீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்றது போல கர்த்தர் சொல்றேன்றது. பெரியவங்களுக்குலாம் இல்லை, சின்ன நம்மளாம் எப்படி கர்த்தருக்கு. நம்மளுக்கு வந்து வயசு கிழன்னு பேர் வச்சுருக்கலாம், இல்லை ஆயான்னு பேர் வச்சுருக்கலாம் நம்மளுக்கு, இல்லை பெருசுன்னு பேர் வச்சுருக்கலாம். வேற நாங்கள் பெரியவங்களுக்கு பேர் வைப்பீங்க, தொல்லன்னு பேர் வச்சுருக்கலாம், கிழவி பெருசு. ஓகே, உன் பேரை கேட்கலாமா? வேற என்ன பெரியவங்களுக்கு பேர் வைப்பீங்க? நிறைய பேர் வச்சுருப்போம். ஏம்மா வரல, சர்ச்சைக்கு வரல, நடக்க முடியல பாஸ்டர், வயசாயிடுச்சு பாஸ்டர், இவ்வளோதான். ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு நீ வயசாகலன்னு இன்னும் கை கொழுந்த. ஒரு ஆமென் சொல்லுமே. ஒரு ஆமென் சொல்லுமே. இன்னும் நம்ம போனத்துக்கு மேலே இடுப்பில் வச்சுப்பார் அவர், இன்னும் தேவையான ஷோல்டரில் வச்சுப்பார். நம்மளுக்கு தான் வயசாகி மாம்சத்தில் வயசாகிருக்கு, ஆனால் அவருக்கு வயசாகலை. ஒரு அலையிலேயே சொல்லுமே, ஒரு அலையிலேயே சொல்லுமே. உன்னை எங்கே எதிர்பார்க்குறன்னா அந்த பல்ல மண்டலத்தில் அந்த 1000 ஆண்டு அரசாட்சிக்காக இவர் காத்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவேமே. அந்த 1000 ஆண்டு அரசாட்சிக்காக உன் வாழ்க்கையை இது டெஸ்ட்டு போல. இந்த இடத்துல அடிக்கிறதும் அவர் தான், ஆட்டுறதும் அவர் தான். வராமன் சொல்லுமே. தாய் போல தேற்றி தோல் மீது சுமந்திடும் என் ஏசையா. யோசிச்சு பாருங்க, இந்த வயசுல அவர் தோல் மேல இருந்தா எப்படி இருக்கும்? நம்ம வெக்கப்படுவோம், அவர் வெக்கப்படுறவர் அல்ல. வராமன் சொல்லுமே. பாடலை பாடும் பொழுது நம்ம சொல்லி பாடுறோம்னா அது உண்மையான காரியங்கள். வராமன் சொல்லுமே. உம்மை போல புரிந்து கொள்ள, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போது அது பனி போல உருகிட செய்பவரே. ஆமே சொல்லுவேன். ஒரு ராஜா ஒரு நாட்டில் என்ன பண்றான், முடிவு பண்றான். எனக்கு அப்புறம் இந்த அரசாங்கத்தை யாருக்கா வயசாயிடுச்சு, யாருக்கா கொடுக்கலான்னு யோசிக்கும் பொழுது இங்கே இருக்க மந்திரிகளுக்கு யார் நல்லா அரசாள்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்கலான்னு கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்துட்டு நல்லா அவங்க ராஜபோகத்தில் இருக்காங்க. நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் வைக்க போகிறேன். போயிட்டு என்ன பண்ணுங்க, ஒரு கோணி எடுத்துக்கிட்டுங்க, காட்டில் போயிட்டு பழத்தை எடுத்துகிட்டு வாங்க. என்னென்ன விலை உயர்ந்த பழம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கண்ணா. 3 பேர் போ. எத்தனை பேர் போனாங்க? எத்தனை மந்திரி? சத்தமாக சொல்லுங்களேன். தூங்குறவங்க அலையிலேயே சொல்லுமே. பரவாயில்ல. அந்த மூட்டையில் போட்டு வர்றதுக்காக இவங்களை என்ன பண்ணுறாங்க, ராஜா கேட்குறாங்க, ராஜா எங்களுக்கு குதிரை எது அனுப்புறீங்க, எங்களுக்கு சாப்பாடெல்லாம். நீங்கள் போயிட்டு பழத்தை எடுத்துட்டு எனக்கு புறா மூலமாக என்ன பண்ணுங்க, தெரியப்படுத்துங்கண்ணா, இதை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ராஜா எதுக்கு பழத்தை எடுத்துனு சொல்கிறாரு, போகிறான். அங்கே எவ்வளோ தூரம் போக முடியாது, பேசிக்கிறாங்க. ஏய், நம்மள 3 பேர் தானே போகிறோம், 3 பேர் ஒத்துமையாக இருந்து இதாக பண்ணலாமே, என்ன பண்ணலாம் அப்படின்ற. நீ என்ன பண்ணு, ஒருத்தனா சொல்கிறான் மரத்து மேலே போய் ஏறணுமா, அது கீழே இருக்கே. அவன் சொல்கிறான் அழுகின படம், ராஜாவுக்கு அழுகின படம் சாடவை போகிறாரு. அவருக்கு ராஜா அங்கே இல்லாத நம்மளை எத்தனை சொல்கிறாரு. ஒருத்தன் என்ன பண்ணுறான், அழுகின பழம் மூட்டையாக எடுக்கிறான். ஒருத்தர் என்ன பண்ணுறான், அந்த பழத்தெல்லாம் எத்தனை போனால் தூக்கிட்டு போனால் நாத்தடிக்கும். நான் இங்கே இருக்க என்ன பண்ணுறேன், காலி கொட்டைங்க இருக்குல்ல வர காஞ்சி போன அந்த கொட்டையை எடுத்துக்கிறேன்றான். ஒருத்தர் நான் சொல்கிறேன், அதையும் தூக்கிட்டு போகணும். ராஜாக்கு நான் எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையான்னு சொல்லலாம். அங்கே போய் என்ன பண்ணலாம், அரண்மனையில் சொல்லி நம்ம வேலையால் சொன்னால் நம்ம பழத்தை எத்தனை சொல்லுவாங்க. நான் பிளான் பண்ணிட்டு போனவொடனே எனக்கு ஒரு மூட்டை பழம் வந்துடும். பிளான் பண்ணிட்டாங்க, 3 பேர் அரண்மனைக்கு போகிறாங்க. உள்ளே என்ட்ரானோடனே ராஜாக்கு புறா மூலமாக தூது வருது. இவங்க சொல்லாமல் வந்துட்டாங்க எங்கே, அரண்மனைக்கு.
ராஜா முதல் கட்டளை கொடுக்குறாரு, அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போடுங்க. இவங்களுக்கு ராஜா மேலே கோவம், ஏன்னு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருக்கேன் அப்படின்னாரு. என்ன டெஸ்ட்? ஓகே ஜெயிலில் தானே நாங்கள் எதையும் சாதிப்போன்ட்டு உள்ளே போகிறாங்க, நீங்கள் கொண்டு வந்தீங்களே அதை தான் நீங்கள் சாட போறீங்கன்ட்டு ஒரு ஆமேன்னு சொல்லுவேமே. அழிவு போன பழம் எடுத்தவன் அஞ்சு நாள் உயிருடன் தான், வெறும் மட்டை எடுத்தவன் ரெண்டு நாள் உயிர்னா, சரி மூணு நாலு நாள் உயிருந்தான், ஒன்றுமே எடுத்துன்னு போகாத என்ன பண்ணா காஞ்சி போய் செத்து போனான். ஒரு ஆமேன்னு சொல்லுவேமே, ஒரு ஆமேன்னு சொல்லுவேமே. இங்கே ராஜா டெஸ்ட் வைக்கும்போது ஒருத்தரும் ஜெயிக்கிறது இல்லை. சரி நம்ம ராஜா நம்மளுக்கு சம்பளம் கொடுக்குறவரே நம்மளை வழி நடத்துறாரு, அட்லீஸ்ட் அவர் பேச்சு கேட்போம்னு சொல்லிட்டு ஒருத்தனாவது ஒரு மூட்டை ஃபுல்லாக பழம் எடுத்து நல்ல பழம் எடுத்துகிட்டு போயிருந்தான்னா. ஒரு ஆமேன்னு சொல்லுவேமே. ராஜா நம்பிக்கையோடு இப்போ கதை திறக்கிறாரு, ஒருத்தம் கூட உள்ள இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுவேமே. மூணு பேரும் ஏமாத்தினாங்க. அப்போ இவரில் நம்பி எப்படி என் ராஜ்யத்தை நான் கொடுப்பேன், இத்தனை நாட்டு மக்களை எப்படி நான் கொடுப்பேன்னு சொல்லி வெசனப்பட்டு உட்காந்தார். ஒரு ஆமேன் சொல்லுவேமே, ஒரு ஆமேன் சொல்லுவேமே. இந்த நிலைமையில நம்ம இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை கொடுக்குறாரு, நன்மையை கொடுக்குறாரு, சின்ன டெஸ்ட் வைக்கிறார். ஒரு சின்ன பிரச்சனை, நீ எல்லாம் ஒரு கடவுளா? கடவுளே இல்லை, ஏன் ஞானசாரம் எடுத்தனே தெரியல, இந்த சபைக்கு போகிறதாலும் சரியில்லை, கடைசியில் பாஸ்டர் மாட்டிப்பார், சரியா பாஸ்டர் ஜெபம் பண்ணலன்ட்டு. நேற்று ஒரு பாஸ்டர் ஒரு ரொம்ப மன துக்கத்தோடு என்கிட்ட பேசியிருந்தார். ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு போயிருந்தோம். பாஸ்டர் இந்த விசுவாசி போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எங்கள் சம்பவ விசுவாசி தானார், அவங்க இவரை பார்த்துட்டு போகிறாங்க, அவங்க வயசு ஒரு 55 வயசு இருக்கும், ஏன் பாஸ்டர் உங்களை பார்த்துட்டு சொல்லுறாங்க? எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், என் பொறுப்பு தான். கல்யாணம் பண்ணி வைக்கும் போது அவங்க மூத்த பொண்ணுக்கு நான் ஃபஸ்ட் நைட்டுக்கு ஜெபம் பண்ணி அனுப்பிச்சேன், ஆனால் இளைய பொண்ணுக்கு நான் அனுப்பலன்னு சொல்லிட்டு என்கிட்ட கோவம், ஏன் பாஸ்டர் அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்களே? ஆமாம் பாஸ்டர், முதல் பொண்ணுக்கு நான் ஃப்ரீயாக இருந்தேன், ஜெபம் பண்ணி அமுச்சு விட்டேன், செகண்ட் பொண்ணுக்கு என் கால் உடஞ்சிருக்கு, ரெண்டாம் மாடி ஏற முடில, அதனால கீழே ஜெபம் பண்ணி அனுப்பிச்சு விட்டேன், அவங்க மேலே கூப்பிட்டாங்க, இல்லை கீழே ஜெபம் பண்ண போதுமான்ட்டேன். முதல் பொண்ணுக்கு உடனே குழந்தை பிறந்துச்சு, ரெண்டாவது குழந்தைக்கு பொண்ணுக்கு ஒன்றும் குழந்தை பிறக்கல, அதுக்கு நான் தான் காரணம், பாஸ்டர் சரியாக ஜெபம் பண்ணலை. ஒரு ஆமேன் சொல்லுவேமே. இதுக்கெல்லாமா பாஸ்டர் காரணம் பண்ணுவாங்கன்னு, அதை அவங்களை கூப்பிட்டு வேணால் கேளுங்களேன் அப்படின்னாரு. ஒரு ஆமேன் சொல்லுமே. உங்கள் வீட்டில் ஒரு தண்ணியில் குழா வரல, தண்ணி வரலன்னா அதுக்கு பாஸ்டர் தான் காரணம். ஒரு ஆமேன் சொல்லுமே. ப்ரெஷ்ஷு போட்டு அழுக்கு போகலன்னா அதுக்கு பாஸ்டர் தான் காரணம். நீங்கள் ஒழுங்காக தொழிச்சா ஒழுங்காக அழுக்கு போகுது. ஒரு ஆமேன் சொல்லுமே. நம்ம பிரச்சனைகளை மற்றவங்களை திணிக்க பார்க்குறோம் தவிர நம்ம தவறுகளை நம்ம உணர மாட்டோம். கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வதற்கே இந்த சூழ்நிலை கத்தர் உருவாக்கிறார். எடுத்து படிங்க 12:9-11 வரை படிங்க. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது, நம்ம தாய் தகப்பன் நம்மை சிட்சிக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்கிறோம், அவர்களுக்கு நாம் அஞ்சி நடக்கிறோம், நாம் பிழைக்கத்தக்கதாக, நாம் பிழைக்கத்தக்கதாய் ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. உலகத்தில் இருக்க மனுஷனுக்கே நம்ம பயந்து நடக்கும் பொழுது நம்மளை படைத்த ஆவிகளின் பிதாவு பரலமண்டலத்தில் இருக்கிற பிதாவிற்கு நம்ம பயப்படுறது எவ்வளோ அதிகமாக இருக்கணும். நம்ம எத்தனை பேர் பயப்படுறோம்? ராமன் சொல்லுவோமே, ராமன் சொல்லுவோமே. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை, பயப்படணும். உன் வாழ்க்கையில் தேவ ஆவியானவருக்கு பயப்படணும், அவர் பேச்சுக்கு பயப்படணும், அவர் சொல்லுக்கு பயப்படணும், வேதத்துக்கு பயப்படணும். நம்ம பயப்படுறோமா? நம்ம வாழ்க்கை பயப்படுறோமா? ஏன் இந்த உபத்திரம், ஏன் இந்த சூழ்நிலை, நம்ம பயப்படுறது இல்லை. ஒரு ஆமென் சொல்லுவோமே. பேர் தான் ஏசுன்னு பேரை மாற்றிக்கிறோம் தவிர நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்கு இல்லை. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கர்த்தருக்கு பயப்பட சொல்லுகிறார். படிங்க. அப்படியே அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி, அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். உன் பிள்ளைங்க நம்ம கொஞ்ச காலம் சிருஷ்டிக்கிறோம், கஷ்டப்படுத்துகிறோம், படிக்க சொல்லும்படி, சாப்பிட சொல்லும்படி, ஒழுங்காக ஒழுக்கமாக இருக்க சொல்லி கொஞ்ச காலம், அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அந்த பிள்ளை ஒழுங்காக அந்த பிள்ளைக்கு கீழ்ப்படிஞ்சதுன்னா பிற்காலத்தில் அந்த பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளையாக மாறும். ராமேன்னு சொல்லுமே. கரங்களை தெரிவிக்கத்தனை மாதிரி சொல்லுமே. அந்த பிள்ளை தன் பெற்றோருக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும். அதே உன் பிள்ளை நீ கண்டிக்கலைன்னா உன் பிள்ளை எங்கே போ? அந்த பிள்ளையின் மூலமாக உனக்கு கெட்ட பேர் தான் வரும். ராமேன்னு சொல்லுவேமே. இன்றைக்கி கத்த சொல்லுகிறார், உன்னை நான் கஷ்டப்படுத்துறது கொஞ்ச காலம்தான். ஒரு ஆமேன் சொல்லுவேன், ஒரு ஆமேன் சொல்லுவேன். படிங்க.
இவரோ இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு கர்த்தர் தம்முடைய பரிசுத்தத்திற்காக நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு ஆமென் எதற்காக நம்ம சிச்சிக்கிறார்னா அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு பரிசுத்த ஜாதி தான் உள்ள போக முடியும் அதுதான் டிக்கெட்டுக்கு உண்டான வேலை அதற்கு உன்னை சரிப்படுத்துவதற்காக உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக இந்த சிச்சையை கொடுக்கிறார் ஆனால் நம்ம தோந்து போகிற சின்ன சூழ்நிலை ஒரு நல்லா பேசுகிறோம் திடீர்னு நம்மளை தப்பாக பேசிட்டா மனசு உடஞ்சி போனதாக இருக்கும் நேசித்தவங்க திடீர்னு நேசிக்காம வந்த மனம் உடஞ்சி போனது போலாகும் என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த தேவ செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும் என்று விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோமா கண்களை மூடி இருந்த இடத்துலையே முழங்காலிட்டு முழங்கால் போட முடியாதவர்கள் தன் கைகளை இருதயத்தில் வைத்துக்கொண்டு கண்களை மூடி ஒரு நிமிஷம் தேவனுக்காக ஜெபிப்போமா நம்ம தேவைகளுக்காக ஜெபிக்க போகிறோம் அன்பின் தகப்பனையும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் என் பரலோக தகப்பனே உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் அது வல்லம் இறங்கட்டும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா உங்களுடைய வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி இயேசுவே அநேக சோதனைகள் அநேக நிந்தைகள் என் வாழ்க்கைக்கு எப்போ விடுதலை கிடைக்கும் என்று சோர்ந்து போய் கொண்டிருக்க மத்தியில் அப்பா சோதனை சகிக்கிறவன் பாக்கியமான என்று சொன்னீர் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் மத்தியில் நீர் அளவுக்கு அதிகமாக அன்பு வைத்தது நிமித்தமாக ஆண்டவரே இந்த சூழ்நிலை ஆண்டவரே இந்த சிச்சையை ஆண்டவரே இவர் வாழ்க்கைக்கு நீ அனுமதித்திருக்கிறேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இப்பொழுது உன் வல்லமை இப்பொழுது அவரை தொடட்டும் ஆண்டவரே இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில் இதை வல்லம் இறங்கட்டும் ஆண்டவரே தேவ ஆவியாக தொட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி உங்களோட வல்லமை இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில் இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா சோதனை காலங்கள் ஆண்டவரே இன்றோடு முடிய போவதற்காக நன்றி சொல்லிக்கிறோம் ஆண்டவரே இது கண்ட துக்கங்களை நீ மாற்றினதற்காக நன்றி உங்களுடைய வல்லமை இப்பொழுதே இந்த அலைக்கு நேரம் வந்து கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் மத்தியும் உங்களுடைய தெய்வ மகிமை இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி இயேசுவே உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே அப்பா பிதாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே பயத்தோடு இருக்கிற அப்பா அந்த இருதயத்தின் அப்பா பாரத்தை நீ மாற்றுவதற்காக நன்றி சகோதரனே உன் இருதயத்தில் இருக்க பயத்தின் ஆவிகளை இப்பொழுது கர்த்தர் மாற்றிக்கொண்டிருக்கிறார் உன் சூழ்நிலை எப்போ மாறும் என்று நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய் அப்பா வல்ல மறங்கட்டும் ஆண்டவரே பின்னாடி முழுவதும் வழி அப்பா அந்த வழியை எடுத்து போடுகிற தேவன் இப்பொழுது உங்க சரீரத்தில் எந்தெந்த இடத்துல பலவீனம் இருக்கும் அந்த இடத்துல உங்க கைகளை வைங்க கர்த்தர் வல்லமையாய் இப்பொழுது ஒரு கிருபையாகி அவர் வல்லமை வந்து கொண்டிருப்பதற்கு நன்றி விடுதலை நாயகன் ஒரு விடுதலை கொடுத்து கொண்டிருப்பதற்கு நன்றி இயேசுவே உடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர இப்பொழுது ஒவ்வொரு பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவர இருதய பலவீனங்களை சுகமாக்குகிற தேவன் நீர் ஆண்டவர எல்லா கிட்னி பிரச்சனைகளை ஆண்டவர லிவர் பிரச்சனைகளை மாற்றுகிற தேவன் எல்லா சுகர்னால் ஆண்டவர வாதையோடு இருக்கிற ஒவ்வொரு வாதைகளையும் எடுத்து போடுகிற தேவன் அப்பா சிச்சை காலம் முடிந்தது ஆண்டவர எங்கள் நோய்கள் குணமாயினது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர இயேசுவே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கும் ஆண்டவர அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கும் ஆண்டவர செல்வி உன் சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன் தலைவலி இப்பொழுதே மாறிக்கொண்டிருக்கு அடிக்கடி இந்த வலது பக்கம் முழுவதும் வருகிற இந்த ஒத்த தலைவியில் கர்த்தர் இப்பொழுது சுகமாக்கி கொண்டிருக்கிற வல்லமை பெற்றுக்கொள் வல்லமை இங்க இருக்கிற கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில் வல்லமை இறங்கினதுக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறங்க நல்ல பிதாவே ஆமென் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்க மத்தியில் கர்த்தர் உங்களை தொற்றுப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் உங்க வாழ்க்கையிலே அற்புதங்கள் ஏதாவது நடந்திருந்தா சாட்சிகள் எதாவது தெரிவிக்கப்படுங்க அந்த சாட்சி பிரயோஜனமா இருக்கும் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவதற்கு நாங்கள் ஆவலாக இருக்கும் உங்கள் விண்ணப்பங்களை தேவைகளை கீழே இருக்க விலாசத்திற்கு எழுதி அனுப்புங்க உங்களுக்காக நாங்கள் சபையோர் அனைவரும் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கோம் ஞாயிறு தோறும் காலை 10 மணி முதல் 12 மணி வரை தெய்வ ஆராதனை உண்டு முடிந்ததும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாய் விடுதலைக்காய் ஜெபிக்கிறோம் வாருங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் அநேகர் மாந்திரிக கட்டுகள் சுகவினம் நோய்கள் மனக்குழப்பங்கள் மத்தியில் வந்தவர்கள் இன்னைக்கு விடுதலை ஆக்கி கொண்டு அநேக சாட்சிகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாட்சி நடக்கணும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும் வாருங்கள் உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் அவளோடு இருக்கோம் உங்களால் முடிந்த இந்த டிவி ஊழியத்திற்கு உகந்த காணிக்கையை கொடுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளெஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்